கடந்த காலங்களில் இப்பொழுது போல் பொருட்களை எடுத்துச் செல்ல மோட்டார் வாகனங்கள் இல்லை. பல நேரங்களில் மனிதர்கள் தங்கள் பொருட்களை பெரிய மூட்டைகளாக கட்டி தங்களுடைய தலையின் மேலே வைத்துக் கொண்டதால் நடந்து பல மைல் தூரம் பயணம் செய்தார்கள். அப்படி அவர்கள் செல்லும் வழிகளில் ஆங்காங்கே சாலை ஓரங்களில் சுமைதாங்கி கற்கள் நிறுத்தப்பட்டிருக்கும். இவை எதற்காக வைக்கப்பட்டிருந்தன? தலையில் தூக்கிச் செல்லும் மூட்டைகளை தரையில் இறக்கி வைத்து இளைப்பாறிய பின்னர் மீண்டும் அவர்கள் தலையில் தூக்கிச் செல்வது என்பது எளிதான காரியம் அல்ல. எனவே வெவ்வேறு உயரங்களில் ஆங்காங்கே வைக்கப்பட்டிருக்கும் சுமை தாங்கிகளில் தங்களுடைய பாரத்தை இறக்கி வைத்துவிட்டு சற்று நேரம் இளைப்பாறி மீண்டும் எளிதாக அந்த சுமைகளை தங்கள் தலையில் எடுத்துக்கொண்டு நடந்து செல்வார்கள். ஆம், அந்த நாட்களில் சுமை தாங்கிகள் என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக கருதப்பட்டது. இன்று நம்முடைய வாழ்க்கைக்கும் சுமை தாங்கிகள் நமக்கு தேவைப்படுகிறது. முற்காலத்தில் வெவ்வேறு உயரமான சுமை தாங்கிகள் இருந்தது போல நாம் ஒவ்வொருடைய மனநிலைக்கு ஏற்றாற்போல் முதிர்ச்சி பெற்ற மனிதர்கள் நம் ஒவ்வொருவரது வாழ்க்கையிலும் நமக்கு தேவை. இன்று பலர் மனம் மடிவோடு இருப்பதற்கும் தற்கொலை செய்து கொள்வதற்கும் ஒரு முக்கியமான காரணம் அவர்கள் மனக்கவலைகளை பகிர்ந்து கொள்ள சரியான நண்பர்கள் இல்லை. பகிர்ந்த துக்கம் பாதி துக்கம் என்பது மட்டுமல்ல, நம்முடைய உள்ளத்தில் கிடைக்கும் சந்தோஷங்களையே நாம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது இரட்டிப்பாக மாறும் என்பதுதான் அனுபவங்கள் கூறுகின்ற உண்மை. உங்கள் மனதை அழுத்தும் பாரத்தோடு கூட நீங்கள் தனியாக உங்கள் சுமையை சுமந்து கொண்டிருக்கிறீர்களா? அப்படி என்றால் உங்கள் அருகே உங்களை புரிந்து கொண்டு உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் ஒருவரை தெரிந்து கொண்டு உங்கள் பாரங்களை அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உண்மை நண்பர்கள் உங்கள் ரகசியங்களை காத்துக்கொள்வார்கள். உங்களுக்கு சரியான அறிவுரையும் ஆலோசனையும் கொடுத்து இந்த பாரமான சூழ்நிலையில் இருந்து உங்களை விடுதலை செய்ய உதவி செய்வார்கள். இன்று பலர் பல மணி நேரங்கள் செல்போனில் செலவு செய்வதால் உண்மையான நண்பர்களினுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே செல்கிறது. நீ உனது நண்பர்களையும் உனது தந்தையின் நண்பர்களையும் மறந்து விடாதே. உனக்கு துன்பம் நேரும் போது உதவிக்காக தூரத்தில் உள்ள உன் சகோதரனை நாடி போகாதே. தூரத்தில் உள்ள உன் சகோதரனை தேடி போவதை விட அருகில் உள்ளவனிடம் சென்று உதவி கேட்பது நல்லது என்னும் வேத வசனத்தை பின்பற்றுவோமா?